உங்களுக்கு வேலை நிமித்தமான நிறைய அனுகூலமான பலன்களும், அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு 8-9 வந்து சுக்கிரன் சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த காலகட்டத்தில் மிக சிறந்த பலன்கள் அப்படின்னு சொல்லலாம். அதாவது பணம் உங்களுக்கு ரிட்டர்ன் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. எல்லாத்துக்கு மேலே இந்த ஆணி மாதத்தில் பார்த்திங்கன்னா தனுசு ராசிக்காரங்களுக்கு எப்பவுமே ஒரு சிறந்த மாதம் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா உங்களுடைய சந்திரனுக்கு ஆணி உத்திர திருமஞ்சனம், ஆணி திருமஞ்சனத்துக்கு நீங்கள் போயிட்டு தரிசனம் ஒரு நடராஜர் ஒரு சிவன் கோயிலில் நடராஜர் சன்னதிக்கு போய் தரிசனம் பண்ணிட்டு வரதுனாலையும் அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள் வந்து நல்ல காலகட்டமாக அமையறதுக்கு ஏதுவாக இருக்கும். அந்த இறைவனுடைய அருளும் வந்து உங்களுக்கு கூட துணை புரியும் அப்படின்னு சொல்லலாம். வேலை நிமித்தமாக உத்தியோக நிமித்தமாக நல்ல அனுகூலமான பலன்கள் எல்லாமே இருக்குது. அது மட்டுமே இல்லாமல் உங்களுடைய குடும்பத்திலையும் நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு சூழ்நிலையும், அதே மாதிரி கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த மனக்கசப்புகள் எல்லாமே நீங்கி நல்ல ஒரு அந்யோன்யமான வாழ்க்கையை தொடங்குவதற்கு ஏற்ற காலமாக இந்த ஆணி மாதம் இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நாம் பார்க்க போகிறது ஆணி மாதத்துக்கான ராசி பலன்கள். இந்த ஆணி மாதத்தில் 12 ராசிக்காரங்களுக்கும் எந்த மாதிரியான பலன்கள் நடக்க போகுது, அதே மாதிரி அவங்க எந்த மாதிரியான வழிபாடுகளை மேற்கொள்ளணும் அப்படின்றதையும் பார்க்கலாம். இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த ஆணி மாதம் எப்படி இருக்குன்னு இப்போ பார்க்கலாங்க. உங்களுடைய ராசிநாதனான குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 5 இடத்துல ராகுவுடன் சேர்ந்து சஞ்சாரம் செய்கிறாரு. அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு 6 இடத்துல, அதாவது ருணரோக சத்ருஸ்தானம் அப்படி எனக்கூடிய 6 இடத்துல இருந்த சூரிய பகவான் இந்த ஆணி மாதத்தில் 7 இடத்துல இருந்து உங்களுடைய ராசியை தொடர்பு கொள்கிறார். அதாவது உங்களுடைய ராசிக்கு 7 ராசியில் சூரியன் தொடர்பு கொண்டு சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த காலகட்டத்திலேயே உங்களுடைய ராசிக்கு 7-10 அதிபதி எனக்கூடிய புதன் பகவானும் உங்களுடைய ராசிக்கு 6-7-8 ஆகிய இடங்களில் தொடர்பு கொள்கிறார். இந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும்போது ஆக சிறந்த மாதமாக இருக்கும் இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு. ஏன் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா, உங்களுடைய ராசிநாதனான குரு பகவான் ராகுவுடன் இணைந்திருந்தாலுமே அவர் திரிகோண அமைப்பு அப்படின்ற இதிலிருந்து உங்களுடைய ராசியை பார்க்குறார். உங்களுடைய ராசியை தன்னுடைய பார்வையால் 9 பார்வையாக பார்க்குறார். அது மட்டும் இல்லாமல் தைரிய வீரிய பராக்கிரமம் அப்படி எனக்கூடிய முயற்சி ஸ்தானம் எனக்கூடிய இடத்துல வந்து சனி பகவான் உட்கார்ந்துருக்கார். 3 இடத்துல சனி பகவான் உட்கார்ந்துக்கிட்டு, அதாவது தன்னுடைய மூல திரிகோண வீட்டில் உட்கார்ந்துட்டு இருக்கார். எல்லாத்தையும் விட உங்களுடைய ராசிக்கு இவ்வளோ நாள் வந்து 8 இடத்துல செவ்வாய் பகவான் வந்து 12-8, அதாவது 12 அதிபதி, 12-5 அதிபதியானவன் போய் 8 இடத்துல உட்காந்துக்கிட்டு நீச்ச அமைப்பில் வந்து சஞ்சாரம் செஞ்சுட்டு இருந்தார். ஆனால் இந்த மாதத்தின் தொடக்கத்திலேயே செவ்வாய் பகவான் வந்து 9 இடத்துக்கு வரப்போகிறார், நீச்சத்துலேருந்து வெளியில் வரப்போகிறார். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய 12 இடத்தையும் தொடர்பு கொள்கிறதுனால உங்களுக்கு 12 இடம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே கைகூடும். அதாவது 12 இடம் என்பது வெளிநாடு, வெளியூர், வெளி மாநிலங்களை குறிக்கக்கூடிய இடமாகவும் வருது. அதே மாதிரி அயன சயன போகஸ்தானங்கள் அப்படின்றதையும் குறிக்கக்கூடியது. அதே மாதிரி தூக்கம், அந்த மாதிரி ஓய்வு எடுக்கக்கூடிய விஷயங்களை சொல்லக்கூடியதும் இந்த 12 இடம். அதே மாதிரி நிறைய செலவுகள் செய்யக்கூடிய விஷயத்தை சொல்லக்கூடியது இந்த 12 இடம். ஸோ இந்த குரு பகவானுடைய பார்வையில் உங்களுடைய ராசி இருக்குது. அவரே தான் உங்களுடைய ராசி அதிபதியும் கூட. உங்களுடைய ராசிக்கு 8 இடத்துல சாதகம் இல்லாமல் சஞ்சாரம் செஞ்சுட்டு இருந்த செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு 9 ராசியில் சஞ்சாரம் செய்ய போகிறார். எல்லாத்துக்கும் மேலே உங்களுடைய 10 அதிபதியான கூடிய புதன் பகவான் வந்து 6-7-8 அந்த இடத்துல சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு வேலை நிமித்தமான நிறைய அனுகூலமான பலன்களும், அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு 8-9 வந்து சுக்கிரன் சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த காலகட்டத்தில் மிக சிறந்த பலன்கள் அப்படின்னு சொல்லலாம். அதாவது நிறைய பேர் வந்து இந்த சிட் ஃபண்டு இந்த மாதிரிலாம் போட்டு நிறைய ஏமாந்துருப்பீங்க. அதனால் வந்து உங்களுடைய காசு வேஸ்ட்டாக போயிருக்கும் அப்படின்னு நினச்சிருப்பீங்க. இப்போ வந்து அதோடைய ஓனருடைய டீட்டெயில்ஸ் தெரிய வந்து உங்களுடைய பணம் உங்களுக்கு ரிட்டர்ன் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. எல்லாத்துக்கு மேலே இந்த ஆணி மாதத்தில் பார்த்திங்கன்னா தனுசு ராசிக்காரங்களுக்கு எப்பவுமே ஒரு சிறந்த மாதம் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா உங்களுடைய சந்திரனுக்கு, ஜனனகால சந்திரனுக்கு நேர 7 ராசியில் சூரியன் சஞ்சாரம் செய்யக்கூடிய ஒரு காலகட்டமும் கூட. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசிக்கு 3 இடம் பயணத்துக்கு இருக்கக்கூடிய இடத்துல வந்து சனி பகவான் இருக்கிறதுனால பயணத்தின் போது அப்பப்போ சிறு சிறு தடைகளும் தாமதங்களும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் முன்னாடி முன்கூட்டியே ஏற்பாடுகளை செஞ்சுக்கிறதும், அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய செயல்களை வடிவமைத்து கொள்வதும் உங்களுக்கு ஆகச்சிறந்த பதிலாக சொல்லப்படுது. மேலும் பார்த்திங்கன்னா இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு வேலை நிமித்தமாக உத்தியோக நிமித்தமாக நல்ல அனுகூலமான பலன்கள் எல்லாமே இருக்குது. அது மட்டுமே இல்லாமல் உங்களுடைய குடும்பத்திலையும் நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு சூழ்நிலையும், அதே மாதிரி கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த மனக்கசப்புகள் எல்லாமே நீங்கி நல்ல ஒரு அந்யோன்யமான வாழ்க்கையை தொடங்குவதற்கு ஏற்ற காலமாக இந்த ஆணி மாதம் இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே
இந்த ஆனி மாதத்தில் நீங்கள் வந்து முடிஞ்சால் ஒரு பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு ஜேஷ்டாபிஷேகம் தரிசனம் செஞ்சுட்டு வாங்க. ஜேஷ்டாபிஷேகம்னா எல்லா பெருமாள் கோயிலுமே பண்ணுவாங்க. அது பர்டிகுலர்லி வந்து பிரம்மோற்சவம் உற்சவம் நடக்கிற பெருமாள் கோயிலில் கட்டாயம் ஜேஷ்டாபிஷேகம் பண்ணுவாங்க. அதை வந்து என்னைக்குன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. அந்த மாதிரி தரிசனம் பண்ணிட்டு வரதுனால உங்களுக்கு இது வரைக்கும் இருந்த பிரச்சனை, ஏன்னா 7.5 சனி முடிஞ்சு இப்போ தான் நீங்கள் கொஞ்சம் அப்படி வெளியில் வந்திருக்கீங்க, 7.5 வருஷம் அவர் வந்து உங்களை வச்சு செஞ்சிட்டாரு அப்படின்ட்டு சொல்லி புலம்ப கூட சக்தி இல்லாமல் நிறைய தனுசு ராசிக்காரங்க இருக்கிறீங்க. ஏன் அந்த தனுசு ராசிக்கு ஒரு வீடியோவே வராதா அப்படின்ட்டு புலம்புறது வந்து அவ்வளோ, யார் பார்த்தாலும் தனுசு ராசின்னுவாங்க. தனுசு ராசிக்கு ஏன் ஒரு விடிவே வராதா அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறீங்க. அந்த மாதிரி கேட்குறவங்களுக்கு எல்லாருக்குமே இப்போ வந்து ஒரு விடிவு காலம். அதே மாதிரி நீங்கள் ஆணி உத்திர திருமஞ்சனம், ஆணி திருமஞ்சனத்துக்கு நீங்கள் போயிட்டு தரிசனம், ஒரு நடராஜர் ஒரு சிவன் கோயிலில் நடராஜர் சன்னதிக்கு போய் தரிசனம் பண்ணிட்டு வரதுனாலையும் அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள் வந்து நல்ல காலகட்டமாக அமையறதுக்கு ஏதுவாக இருக்கும். அந்த இறைவனுடைய அருளும் உங்களை வந்து உங்களுக்கு கூட துணை புரியும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ 5ஆம் இடத்துல குரு ராகு சஞ்சாரம் செஞ்சுக்கிட்டு நல்ல ஒரு அனுகூலமான ஒரு அந்யோன்யமான வாழ்க்கையை ஆரம்பிப்பீங்க. அதே மாதிரி தனுசு ராசியில் இருக்கிற படிக்கிற பசங்க, ஹையர் ஸ்டடிஸ் படிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த பசங்களுக்கு எல்லாருக்குமே கொஞ்சம் அவங்க எதிர்பார்த்த சீட்டு கிடைக்கிறது வந்து கொஞ்சம் தாமதமாக இருக்கும். அதேமாதிரி அவங்களுடைய உரிய முயற்சிக்கு தகுந்த மாதிரி அந்த சீட்டு அந்த பிளேஸ்மெண்ட்டுன்றது கிடைக்கும் கண்டிப்பாக. அதேமாதிரி வேலைக்காக நிறைய தனுசு ராசிக்காரங்க 7.5 சனியில் நிறைய பேர் வேலையை விட்டுட்டு ஓன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி நஷ்டமாகி திருப்பி வேலைக்கே போகலாம் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்கிற தனுசு ராசிக்காரங்களுக்கு எல்லாருக்குமே வந்து இந்த மாதத்தில் வந்து அதற்கான அடித்தளங்கள் புலப்படக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஆணி மாதம் இருக்குங்க. அதே மாதிரி தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பொருளாதார நிலைமை வந்து சாதாரணமாக எப்பயும் போல் இப்பயும் இந்த மாதமும் உங்களுக்கு சர்வசாதாரணமாக தான் இருக்கும். அதே மாதிரி மந்த நிலைமைன்றது வந்து கொஞ்சம் குறைஞ்சி ஒரு நல்ல ஒரு சுறுசுறுப்பாக வியாபாரத்தில் சுறுசுறுப்பாக நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. இருந்தாலுமே உங்களுடைய முயற்சியும் கடின உழைப்புக்கு தகுந்த கூலி, அதாவது என்ன சொல்கிறது, உழைப்புக்கேற்ற ஊதியம் அப்படின்னக்கூடிய உங்களுடைய உழைப்புக்கேற்ற கூலி வந்து உங்களுக்கு கட்டாயம் கிடைக்குங்க வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு. மேலும் இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு நல்லதெல்லாம் நடக்கிறதுக்கு என்ன மாதிரியான வழிபாடுகளை மேற்கொள்ளலாம், அதாவது இப்போ மட்டும் கிடையாது எப்போவுமே இவங்க இந்த வழிபாடை மேற்கொண்டாங்கன்னா மிக சிறப்பான பலனாக இருக்கும். அதாவது கோயிலில் போய் தீபம் ஏற்றுறது, ஏன்னா தனுசு ராசி வந்து ஒரு நெருப்பு ராசி. ஸோ அந்த நெருப்பு ராசிக்கு வந்து நீங்கள் நெருப்பை வந்து இயக்கணும். அதுக்காக வந்து நாங்கள் வீட்டில் ஸ்டவ் பற்ற வைக்கிறோமே, நாங்கள் வந்து வேறு ஏதோ சம்திங் பற்ற வைக்கிறோமே அப்படின்னாலும் சொல்லக்கூடாது. ஆனால் கோயில்லையோ இல்லை வந்து இல்லத்தில் மூட்டு வீட்லேயே கூட டெய்லியும் கோயிலுக்கு போக முடியாதவங்க வீட்லேயே கூட ஒரு தீபம் ஏற்றி அது கையில் உங்களுடைய மனதார உங்களுடைய வேண்டுதல்களையும் உங்களுடைய பிரார்த்தனைகள் அன்றாட பிரார்த்தனைகளை சொல்லும்பொழுது அது வந்து பிரபஞ்சத்தின் மூலமாக உங்களுக்கு வந்து இறையருளால் தீற்று வைக்கப்படும், அதாவது தீர்த்து வைக்கப்படும் அப்படின்னு சொல்லலாம். மேலும் பார்த்திங்கன்னா இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு ஏதாவது கோயிலில் வந்து இந்த சுண்டல் வகைகள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, சுண்டல் வகைகள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த சுண்டல் வகைகள் அதாவது தானிய வகைகளை வந்து வேக வைத்தோ அதை வந்து ஏதோ ஒரு பொருளாகவோ அப்படியே கூட யாருக்கா தானம் கொடுக்கறது உங்களுக்கு ஒரு சிறந்த பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். அதாவது இந்த மாதிரி சுண்டலை நீங்கள் அடிக்கடிக்கு தானம் கொடுத்துட்டு வர்றதும் கோயிலில் தினமுமோ இல்லை வந்து வீட்லேயே தினமும் தீபம் ஏற்றிக்கிட்டு வர்றதும் உங்களுக்கு ஒரு நல்ல சிறந்த பலன்களை வந்து வாழ்க்கையில் இப்பன்ட்டில் எப்போவுமே இந்த ஆணி மாதம் மட்டும் இல்லை எப்போவுமே முன்னேறக்கூடிய ஒரு அமைப்பை வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும் இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு. அதே மாதிரி இந்த ஆணி மாதத்தில் மேலும் நல்லதெல்லாம் நடக்கிறதுக்கு என்ன பண்ணணும், எந்த வழிபாடு பண்ணணும் அப்படின்னும்பொழுது உங்களுடைய குலதெய்வ வழிபாடையும் அதே மாதிரி மகான்கள் வழிபாடும் அதே மாதிரி முடிந்த அளவுக்கு அன்னதானமும் செய்தால் நீங்களுடைய இந்த ஆணி மாதத்தில் வரக்கூடிய அலல்கள் எல்லாம் நீங்கி நல்ல ஒரு இன்பமான வாழ்க்கையை அமைவதற்கு ஏதுவாகும்.